வணக்கம் நான் இந்த மாதம் கிராப்பாக எழுவத்தஞ்சி முட்டை தொகுப்புகளை வாங்கி வளர்த்துட்ருக்கிறேன் இது வந்து நாலாவது மோல்டு முடியக்கூடிய சூழலில் வந்து இந்த பருவம் வந்து இருக்குது இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு ரேக்கிலையுமே வந்து இருபது இருந்து முப்பது புழு வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான நோயால் பாதிக்கப்பட்ட புழுக்களை என்னால் பார்க்க முடிஞ்சது அது என்ன அப்படின்னு நம்ம உத்து கவனிக்கும் பொழுது அது வந்து ஊசியால் பாதிக்கப்பட்ட பட்டுப்புழு அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரியே ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த புழு வந்து ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்ட புழு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியாக இருக்கும் முதல்ல வந்து ஊசியில் பாதிக்கப்பட்ட உடனேயே இந்த மாதிரியே கரும் புள்ளிகள் வரும் அப்போ கொஞ்ச நாள் கழித்தோன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சோன்னா ஒரு நாள் கழித்து இந்த மாதிரியே பழுப்பு கலரெலாம் மரும் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே வந்து புழு வந்து உருவாகிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் புழு இருக்கும் இதுவும் இந்த பகுதியும் ஊசியால் பாதிக்கப்பட்டது அதே மாதிரி இந்த பகுதியும் ஊசியால் பாதிக்கப்பட்டது தான் கிட்டத்தட்ட இந்த புழு மூன்று அல்லது நான்கு முறை வந்து ஊசியால் பாதிக்கப்பட்டு இந்த புழு வந்து இறந்துருக்கு